இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை டிநகர் மற்றும் தாம்பரம். பொன்னின் செலவு வருது, பொன்னின் செலவு வருது, பொன்னின் செலவு சொல்றாங்க எல்லாருமே. பொன்னின் செலவு வந்தாலே எங்க தலைவர் தனியா தான் நிக்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லா ஆக்டரோட சேர்ந்து 10 பேர் தான் நடிக்கிறாங்க. எங்க தலைவர் ஒரு ஆள் தான் நிக்கிறாரு. வில்லன் கேரக்டர் ஒண்ணும், ஹீரோ கேரக்டர் ரெண்டு, டியூயல் கேரக்டரா இருக்காங்க. தனுஷோட ஃபேன் பாயா நானே வந்திருக்கேன், அதான் நானே வருவேன். அவர் ஒரு படத்துக்கு அப்பயும் அவரோட ஆக்டிங் வந்து மேலும் மேலும் உயர்ந்த தவிர குறையே இல்லை. தனுஷோட ஃபேன் பாயா நானே வந்திருக்கேன், அதான் நானே வருவேன். பயங்கரமா ரசிகர்கள்லாம் செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாத்தோடையும் செம வைப்ல போய் தனுஷோட வைப், அதுவும் தனுஷ் செல்வராகவன் காம்போ டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும். படம் நான் தனுஷ் ஃபேனு, கம்பல்சரி படம் ஹிட் ஆகும்ன்ற எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கும். த்ரில்லராக இருக்கும், தனுஷோட ஆக்டிங் மெருகேற்றுற மாதிரி இருக்கும் படம். இவர் செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா எல்லாரோட காம்போவும் ஆல்ரெடி பெஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த படமும் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து பொன்னியின் செல்வன் படம் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த டைமில் இந்த படம் வருதுன்னா இந்த படத்தோட ஹோப்பு அதிகமாக தான் இருக்கும். அதனால் தைரியமாக ப்ரொடியூசர் நம்பி விட்றாரு படத்தை. நீண்ட நாள் கழிச்சு செல்வராகவன் டைரக்ஷன் ஆல்ரெடி கம்பேக் ஆகிட்டாரு. இந்த படம் இன்னும் கம்பேக்காக தான் இருக்கும். ஃபேன்ஸாக வந்திருக்கோம், நானும் சொல்லியிருந்தாரு கொஞ்சம் படமே நல்லாயிருக்கும், நீங்கள் வேறு மாதிரி தோசை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்துருக்கோம், அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. தனுஷ்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அதுக்கோசம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கேன். செல்வராகவன் டைரக்ஷன்னால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது படத்துக்கு. பயங்கரமாக எதிர்பார்ப்புனா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எப்போ வெயிட் பண்ணியிருக்கிறோம். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனு. படம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, பயங்கரமான திருவிழா இன்னும் இருக்குது, அண்ணன் திருவிழா. அது அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம். அவர் ஒரு ஒரு படத்துக்கு அப்பயும் அவரோட ஆக்டிங் வந்து மேலும் மேலும் உயர்ந்த தவிர குறையே இல்லை. அவர் இன்னும் போகிற காலத்தில் வேறு லெவல் ஹீரோவாக வந்து நிற்பார், டாப்பில் நிற்பார். பொன்னின் செலவு வருது, பொன்னின் செலவு வருது, பொன்னின் செலவு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. பொன்னின் செலவு வந்தாலே எங்கள் தலைவர் தனியாக தான் நிற்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லா ஆக்டரோட சேர்ந்து 10 பேர் தான் நடிக்கிறாங்க. எங்கள் தலைவர் ஒரு ஆள் தான் நிற்கிறாரு. ப்ரோ படம் ரொம்ப எதிர்பார்க்குறோம் ப்ரோ. எங்கள் தலைவர் வந்து எப்போ விட்டு தர மாட்டோம். ஏன்னா எங்கள் தலைவருக்கு வசதி நாங்கள் படம் பார்க்கவே வர, வேறு யாருக்காக வரல. 10 பேர் நினச்சா எப்படி வேணால் வரட்டும், படம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் அண்ணனுக்கு வசதி தான் படம் வரும். இப்போ படத்துக்கு ப்ரொமோஷன் எங்கள் தேவையில்லை. தலைவர் படம் வந்தாலே ப்ரொமோஷன் தான் எங்களுக்கு. ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு யுவன், தனுஷ், செல்வராகவன் 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். ப்ளஸ் தனுஷோட ஆக்டிங் இதில் நெக்ஸ்ட் லெவலில், அவரோட கரியரில் பெஸ்ட்டாக இருக்கும்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷ்காக மட்டும்தான் ப்ரோ வந்திருக்கேன் நான். எக்ஸ்பெக்டேஷன் பீக் லெவலில் இருக்குது.